சாந்தி. 9/5/2020 சாகார முரளி. இன்று பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய உங்களுடைய அன்பு ஒரு பாபாவிடம் உள்ளது. பாபா உங்களுக்கு ஆத்மாவிடம் அன்பு செலுத்த கற்றுக் கொடுக்கின்றார், சரீரத்தோடு அல்ல. கேள்வி: எந்த முயற்சியின் மீது மட்டுமே மாயை தடை போடுகிறது? மாயை வென்றவர்களாக ஆக்குவதற்கான யுக்தி என்ன? பதில்: நாம் பாபாவை நினைவு செய்து நம்முடைய பாவங்களை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றீர்கள். இந்த நினைவில்தான் மாயை தடை ஏற்படுத்துகிறது. தந்தை ஆசிரியர் உங்களுக்கு மாயை மீது வெற்றியடைவதற்கான யுக்திகளை கூறுகின்றனர். நீங்கள் ஆசானை தெரிந்து கொண்டு நினைவு செய்தீர்கள் என்றால் குஷி இருக்கும். முயற்சியும் செய்து கொண்டே இருப்பீர்கள் மற்றும் நன்றாகவும் சேவை செய்வீர்கள். மாயை வென்றவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். பாட்டு: இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து எங்களை தூரமாக அழைத்துச் செல்லுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், பாட்டை கேட்டீர்கள், அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். உலகத்தில் யாரும் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. நம்முடைய ஆத்மாவின் அன்பு பரம்பிதா பரமாத்மாவோடு என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆத்மா தன்னுடைய தந்தை பரம்பிதா பரமாத்மாவை அழைக்கின்றது. அன்பு ஆத்மாவில் இருக்கின்றதா அல்லது சரீரத்தில் இருக்கின்றதா? அன்பு ஆத்மாவிடம் இருக்க வேண்டும் என்று பாபா கற்றுக் கொடுக்கின்றார். சரீரம் அழிந்து போய்விடும், அன்பு ஆத்மாவில் இருக்கிறது. இப்பொழுது பாபா புரிய வைக்கின்றார், உங்களுடைய அன்பு பரமாத்மா தந்தையோடு இருக்க வேண்டும், சரீரங்களோடு இருக்கக்கூடாது. ஆத்மாதான் தன்னுடைய தந்தையை புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறது. நாம் பாவ ஆத்மாக்களாக இருந்தோம், இப்பொழுது மீண்டும் புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். பாபா உங்களை யுக்தியோடு புண்ணிய ஆத்மாவாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். பாபா சொன்னால்தானே குழந்தைகளுக்கு அனுபவமாகும். பிறகு நாம் பாபாவின் மூலமாக, பாபாவின் நினைவின் மூலம் தூய்மையான புண்ணியமான ஆத்மாவாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்வீர்கள். யோக பலத்தின் மூலம் நம்முடைய பாவங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி கங்கையில் குளிப்பதன் மூலம் பாவங்கள் சுத்தம் செய்யப்படுவதில்லை. மனிதர்கள் கங்கையில் குளிக்கின்றனர், சரீரத்தை மண்ணினால் தேய்க்கிறார்கள். ஆனால் அதன் மூலம் ஒன்றும் பாவம் சுத்தமாவதில்லை. ஆத்மாவின் பாவம் யோக பலத்தின் மூலமாகத்தான் போகிறது, அழுக்கு நீங்குகிறது. இது குழந்தைகளுக்குத்தான் தெரியும். மேலும் நாம் பாபாவை நினைவு செய்தால் நம்முடைய பாவங்கள் அழியும். நிச்சயம் இருக்கிறது என்றால் முயற்சி செய்ய வேண்டுமல்லவா? இந்த முயற்சியில்தான் மாயை தடை போடுகிறது. பலசாலியோடு மாயாவும் நன்றாக பலசாலியாய் சண்டையிடுகிறது. அரை குறையானவர்களிடம் என்ன சண்டை போடும்? குழந்தைகள் எப்பொழுதும் இந்த எண்ணம் வைக்க வேண்டும், நான் மாயாவை வென்றவர்களாக, உலகத்தை வென்றவராக ஆக வேண்டும். மாயாவை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்கள் என்பதின் அர்த்தத்தை கூட யாரும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் எப்படி மாயையின் மீது வெற்றி அடையலாம் என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. மாயையும் பலம் வாய்ந்தது அல்லவா? குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆசிரியர் கிடைத்திருக்கின்றார். அந்த ஆசிரியரையும் கூட வரிசை கிரமமாக யாராவது சிலர்தான் தெரிந்திருக்கின்றார்கள். யார் தெரிந்துள்ளார்களோ அவர்களுக்கு குஷியும் இருக்கிறது, அவர்களாகவே முயற்சியும் செய்கிறார்கள், நன்றாக சேவையும் செய்கிறார்கள். அமர்நாத்திற்கு நிறைய பேர் செல்கிறார்கள். உலகத்தில்
அமைதி எப்படி ஏற்படும் என்று அனைவரும் கேட்கிறார்கள். சத்தியுகத்தில் எவ்வாறு சுகம் சாந்தி இருந்தது என்பதை இப்பொழுது நீங்கள் நிரூபித்து கூறுகின்றீர்கள். உலகம் அமைதியில் இருந்தது, முழு உலகத்திலும் அமைதி இருந்தது, இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது, வேறு எந்த தர்மமும் அங்கு இல்லை. இன்றிலிருந்து 5000 வருடங்கள் ஆகியுள்ளது. அப்பொழுது சத்தியுகம் இருந்தது, பிறகு சிருஷ்டி சக்கரம் கண்டிப்பாக சுற்ற வேண்டியிருக்கிறது. சித்திரங்களின் மூலம் நீங்கள் முற்றிலும் தெளிவாக இதை கூறுகின்றீர்கள். கல்பத்திற்கு முன்பு கூட இப்படி சித்திரங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. எங்காவது குழந்தைகள் சித்திரங்களில் நாள் தேதி எழுந்த மறந்து விடுகின்றார்கள். லக்ஷ்மி நாராயண் சித்திரத்தில் கண்டிப்பாக நாள் தேதி இருக்க வேண்டும். நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம், இப்பொழுது மீண்டும் ஆக வேண்டும் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு பதவியை அடைவார்கள். நீங்கள் இப்பொழுது பாபாவின் மூலம் ஞானத்தின் அதிகாரமுடையவர்கள் ஆகியிருக்கின்றீர்கள். இப்பொழுது பக்தி அழிய வேண்டும். சத்தியுகம் திரேதாயுகத்தில் பக்தி இருக்குமா என்ன? பிறகு அரை கல்பம் பக்தி நடக்கிறது. இது கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வருகிறது. அரை கல்பத்திற்கு பிறகு இராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. விளையாட்டு முழுவதும் பாரதவாசிகளாகிய உங்களை பற்றித்தான் இருக்கிறது. 84 பிறவிகளின் சக்கரம் பாரதத்தை பற்றித்தான் இருக்கிறது. பாரதம்தான் அழிவற்ற கண்டமாக இருக்கிறது. இது கூட முன்னால் தெரிந்திருந்ததா என்ன? லக்ஷ்மி நாராயணனை பகவான் பகவதி என்று சொல்கின்றார்கள் அல்லவா? எவ்வளவு உயர்ந்த பதவியாக இருக்கிறது! மேலும் படிப்பு எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது! இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்துவிட்டு பிறகு நாம் திரும்பி செல்கின்றோம். 84 பிறவிகளின் சக்கரம் என்று சொல்வதன் மூலம் புத்தி மேலே சென்று விடுகிறது. இப்பொழுது உங்களுக்கு மூலவதனம், சூக்ஷ்மவதனம், ஸ்தூலவதனம் அனைத்தும் நினைவிருக்கிறது. முன்னால் சூக்ஷ்மவதனம் என்றால் என்ன என்பதை தெரிந்திருக்கின்றீர்களா என்ன? அங்கே எப்படி அசைவின் மூலம் பேசிக்கொள்கின்றோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். பேசாத படம் கூட வந்ததல்லவா? உங்களுக்கு புரிய வைக்க சகஜமாக இருக்கிறது. அமைதி, அசைவு மற்றும் பேச்சு. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்திலிருந்து இப்பொழுது வரை முழு சக்கரமும் புத்தியில் இருக்கிறது. நீங்கள் அனைத்தையும் தெரிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே நாம் தூய்மையாக வேண்டும் என்ற கவலை மட்டும் இருக்க வேண்டும். பாபா புரிய வைக்கின்றார், குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே கூட இந்த பழைய உலகத்தின் மீது பற்றை அழித்து விடுங்கள். குழந்தைகள் போன்றவரை பராமரியுங்கள். ஆனால் புத்தி பாபாவின் பக்கம் இருக்கட்டும். கைகளின் மூலம் காரியங்களை செய்து கொண்டே புத்தி பாபாவின் பக்கம் இருக்கட்டும் என்று சொல்கின்றார் அல்லவா? குழந்தைகளுக்கு ஊட்டுங்கள், குடிக்க கொடுங்கள், குளிக்க வையுங்கள். ஆனால் புத்தியில் பாபாவின் நினைவு இருக்கட்டும். ஏனென்றால் சரீரத்தின் மீது பாவங்களின் சுமை அதிகமாக இருக்கிறது. ஆகையினால் புத்தி பாபாவின் பக்கம் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பதை தெரிந்திருக்கின்றீர்கள். அந்த பிரியதர்ஷனனை மிக அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். பிரியதர்ஷனாக தந்தை ஆத்மாக்களாகிய உங்களை அனைவருக்கும் கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். இந்த நடிப்பு கூட இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நடக்கும். பாபா எவ்வளவு சகஜமான யுக்திகளை கூறுகின்றார். எந்த கஷ்டமும் இல்லை, எங்களால் இதை செய்ய முடியாது, எங்களுக்கு மிகவும் கடினமாக தெரிகிறது, நினைவு யாத்திரை மிகவும் கடினமானது என்று யாராவது சொல்கின்றார்கள் என்றால், அட, நீங்கள் தந்தையை நினைவு செய்ய முடியாதா?
தந்தையை மறப்பீர்களா என்ன என்று கேளுங்கள். பாபாவை மிகவும் நல்ல விதத்தில் நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பாவக்கர்மங்கள் அழியும். மேலும் நீங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியமானவர்கள் ஆவீர்கள், இல்லை என்றால் ஆகமாட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் நல்ல சரியான வழி கிடைக்கின்றது. ஒரு சரியான மருந்து இருக்கின்றதல்லவா? நான் உத்தரவாதம் கொடுக்கின்றேன். இந்த நினைவு பலத்தின் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஒரு பொழுதும் நோயுற்றவர்கள் ஆக மாட்டீர்கள். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். எவ்வளவு சகஜமான யுக்தியாக இருக்கிறது! பக்தி மார்க்கத்தில் யார் என்று தெரியாமல் நினைவு செய்தீர்கள். இப்பொழுது பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். பாபா கல்பத்திற்கு முன்பு கூட நாங்கள் தங்களிடம் வந்திருந்தோம், முயற்சி செய்திருந்தோம் என்று நீங்களும் புரிந்து கொள்கின்றீர்கள். உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. நாம் தான் ராஜ்யம் செய்திருந்தோம், பிறகு இழந்து விட்டோம். இப்பொழுது மீண்டும் பாபா வந்துள்ளார். அவரிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டும். இப்பொழுது பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். மன் மனா பவ, கடைசியில் புத்தியில் என்ன இருக்கிறதோ அப்படியே அடுத்த பிறவியின் நிலையானது அமையும். இப்பொழுது நாடகம் முடிகிறது, திரும்பிச் செல்வோம். பாபா அனைவரையும் அழைத்து செல்ல வந்துள்ளார். எப்படி மணவாளன் மணமகளை அழைத்து செல்கிறாரோ அதே போலவாகும். மணமகள்களுக்கு மிகுந்த குஷி ஏற்படுகிறது. நாம் நம்முடைய மாமனார் வீட்டிற்கு செல்கின்றோம். நீங்கள் அனைவரும் ஒரு ராமருடைய சீதைகள் ஆவீர்கள். ராமர்தான் உங்களை ராவணனுடைய சிறையிலிருந்து விடுவித்து அழைத்து செல்கின்றார். விடுவிப்பவர் ஒருவரே ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கின்றார். இது ராவண ராஜ்யம் என்று சொல்கிறார்கள், ஆனால் யதார்த்தமான விதத்தில் புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு மிகவும் நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்கள் கொடுக்கப்படுகிறது. பாபா புரிய வைக்கின்றார், உலகத்தில் அமைதியை கல்பத்திற்கு முன்போல பாபா ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எழுதிவிடுங்கள். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. விஷ்ணுவின் ராஜ்யம் இருந்தபொழுது உலகத்தில் அமைதி இருந்ததல்லவா? விஷ்ணுதான் லக்ஷ்மி நாராயணனாக இருந்தார். இதை கூட யாரும் புரிந்து கொள்ளவில்லை. விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி நாராயணன் மற்றும் ராதே கிருஷ்ணரை தனித்தனியாக புரிந்து கொள்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். நீங்கள்தான் சுயதர்ஷ்ன சக்கரதாரிகள் ஆவீர்கள். சிவபாபா வந்து சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை கொடுக்கின்றார். அதன் மூலம் இப்பொழுது நாம் மாஸ்டர் ஞான கடல் ஆகியிருக்கின்றோம். நீங்கள் ஞான நதிகள் அல்லவா? இது குழந்தைகளுடைய பெயரே ஆகும். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு குளிக்கின்றார்கள், எவ்வளவு அலைகின்றார்கள், நிறைய தானம் புண்ணியம் போன்றவைகளை செய்கின்றார்கள். செல்வந்தர்கள் அதிகம் தானம் செய்கிறார்கள், தங்கத்தை கூட தானம் செய்கிறார்கள். நாம் எவ்வளவு அலைந்தோம் என்று இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். நாம் ஒன்றும் ஹடயோகிகள் அல்ல, நாம் ராஜயோகிகளாவோம். தூய்மையான குடும்ப ஆசிரமத்தவர்களாக இருந்தோம், பிறகு ராவண ராஜ்யத்தில் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டோம். நாடகத்தின்படி பாபா மீண்டும் குடும்ப தர்மத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். வேறு யாரும் இதை உருவாக்க முடியாது. நீங்கள் அனைவரும் தூய்மையாகிவிட்டீர்கள் என்றால் உலகம் எவ்வாறு நடக்கும் என்று மனிதர்கள் உங்களை கேட்கின்றார்கள். இவ்வளவு சன்னியாசிகள் தூய்மையாக இருக்கின்றார்கள், இருந்தாலும் உலகம் ஒன்றும் நின்றுவிடவில்லை தானே என்று கேளுங்கள். சாப்பிடுவதற்கே உணவு தானியங்கள் இல்லாத அளவிற்கு உலகம் வளர்ந்து விட்டது. இன்னும் உலகத்தை என்ன வளர்ப்பீர்கள்? இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். பாபா நம் முன்னால் வந்திருக்கின்றார், ஆனால் அவரை இந்த கண்களினால் பார்க்க முடியாது.
பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பிக்கின்றார், இங்கே இருக்கிறார் என்பதை புத்தியில் மூலம் தெரிந்துள்ளோம். யார் உலக அமைதியின் விஷயங்களை பேசுகின்றார்களோ அவர்களுக்கு உலகத்தை பாபா அமைதியாக்கி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுங்கள். அதற்காகத்தான் பழைய உலகத்தினுடைய அழிவும் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட விநாசம் நடந்திருந்தது. இப்பொழுதும் கூட இந்த விநாசம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. பிறகு உலகத்தில் அமைதி ஏற்பட்டுவிடும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இந்த விஷயங்கள் இருக்கின்றன. உலகத்தில் யாரும் இதை பற்றி தெரிந்திருக்கவில்லை. உலகத்தில் இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் இல்லை. சத்தியுகத்தில் முழு உலகத்திலும் அமைதி இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். ஒரு பாரத கண்டத்தை தவிர எந்த கண்டமும் அங்கு இல்லை. பின்னால் மற்ற கண்டங்கள் ஏற்படுகின்றன. இப்பொழுது எத்தனை கண்டங்கள் இருக்கின்றன? இப்பொழுது இந்த விளையாட்டின் இறுதி கட்டமாகும். கண்டிப்பாக பகவான் இருப்பார் என்று சொல்கின்றார்கள். ஆனால் பகவான் யார் மற்றும் எந்த ரூபத்தில் வருகின்றார் என்பதை தெரிந்திருக்கவில்லை. கிருஷ்ணராக இருக்க முடியாது. தூண்டுதலின் மூலமாகவோ அல்லது சக்தியின் மூலமாகவோ காரியங்களை செய்ய வைக்க முடியாது. தந்தை மிகவும் அன்பானவர். அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. பாபாதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார் என்றால் கண்டிப்பாக பழைய உலகத்தின் அழிவையும் அவர் செய்விப்பார் அல்லவா? சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணன் இருந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது மீண்டும் நீங்கள் முயற்சியின் மூலம் இவ்வாறு ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். போதை இருக்க வேண்டும். பாரதத்தை ராஜ்யம் செய்தார்கள். சிவபாபா ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு சென்றிருந்தார். சிவபாபா ராஜ்யம் செய்துவிட்டு சென்றிருந்தார் என்று சொல்ல முடியாது. இல்லை, பாரதத்திற்கு ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு சென்றிருந்தார். லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் செய்தார்கள் அல்லவா? பிறகு பாபா ராஜ்யத்தை மீண்டும் கொடுக்க வந்துள்ளார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் தான் 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள். குறைவாக முயற்சி செய்கின்றார்கள் என்றால் இவர்கள் குறைவாக பக்தி செய்திருக்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதிகமாக பக்தி செய்யக்கூடியவர்கள் முயற்சியும் அதிகமாக செய்வார்கள். எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கின்றார்! ஆனாலும் புத்தியில் நின்றால்தானே. உங்களுடைய வேலை முயற்சி செய்ய வைப்பதாகும். குறைவாக பக்தி செய்திருக்கிறார்கள் என்றால் நினைவில் ஈடுபட முடியாது. சிவபாபாவின் நினைவு புத்தியில் நிற்கவே நிற்காது. ஒரு பொழுதும் முயற்சியில் தளர்ந்து விடக்கூடாது. மாயை பலசாலி என்று பார்த்து இதயம் நின்றுவிடக்கூடாது. மாயையின் புயல் நிறைய வரும். ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது என்பதும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஷரீரம் அழிந்து போய்விடும். ஆத்மா போய்விட்டது என்றால் ஷரீரம் மண்ணாகிவிடும். இது மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது. பிறகு அதனை நினைவு செய்வது, அழுவது போன்றவற்றின் மூலம் என்னத்தான் பலன் இருக்கிறது? அதே பொருள் மீண்டும் கிடைக்குமா என்ன? ஆத்மா சென்று வேறொரு ஷரீரத்தை எடுக்க விடுகிறது. இப்பொழுது நீங்கள் எவ்வளவு உயர்ந்த வருமானத்தை சம்பாதித்து கொண்டிருக்கின்றீர்கள்! உங்களுடையதுதான் சேமிப்பாகிறது. மற்ற அனைவருடையதும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். பாபா கள்ளம் கபடமில்லாத வியாபாரியாக இருக்கின்றார். ஆகையினால்தான் உங்களுக்கு ஒரு பிடி அவளுக்கு பதிலாக 21 பிறவிகளுக்கு மாளிகையை கொடுத்து விடுகின்றார். எவ்வளவு வட்டி கொடுக்கின்றார்! எதிர்காலத்திற்காக எவ்வளவு வேண்டுமோ சேமித்து கொள்ளுங்கள். ஆனால் இப்படி கிடையாது, கடைசியில் வந்து சேமியுங்கள் என்று சொன்னால் அந்த சமயத்தில் பெற்றுக்கொண்டு என்ன செய்வது? புத்தியற்ற வியாபாரியா என்ன? வேலைக்கு உதவாது ஆனால் வட்டியோடு திரும்ப கொடுக்க வேண்டும்.
அது போன்று வாங்குவார்களா? உங்களுக்கு பிடியவளுக்கு பதிலாக 21 பிறவிகளுக்கு மாளிகை கிடைத்து விடுகிறது. எவ்வளவு வட்டி கிடைக்கின்றது? நம்பர் 1, கள்ளம் கபடம் இல்லாதவர் நான் தான் என்று பாபா கூறுகின்றார். பாருங்கள், உங்களுக்கு உலக ராஜ்யத்தையே கொடுக்கின்றேன், நீங்கள் என்னுடையவர்களாகி மட்டும் சேவை செய்யுங்கள். கள்ளம் கபடமற்றவர் ஆகையினால்தான் அனைவரும் நினைவு செய்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுது ஞான மார்க்கத்தில் இருக்கின்றீர்கள். இப்பொழுது பாபாவின் ஸ்ரீமத் படி நடங்கள் என்று பாபா கூறுகின்றார். பாபா, நாங்கள் ராஜ்யத்தை அடைய வந்துள்ளோம் என்று சொல்கின்றனர், அதுவும் சூரிய வம்சத்தில். நல்லது, உங்களுடைய வாயில் இனிமையாக இருக்கட்டும். நல்லது, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரங்கள் உரித்தாகுக. தாரணைக்கான முக்கியமான சாரம், 1st பாயிண்ட், ஸ்ரீமத் படி நடந்து ராஜ்யத்தை அடைய வேண்டும். ஒரு பிடி அவளை கொடுத்து 21 பிறவிக்கான மாளிகை பெற வேண்டும். எதிர்காலத்திற்காக வருமானத்தை சேமிக்க வேண்டும். 2nd பாயிண்ட், குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே இந்த பழைய உலகத்திலிருந்து பற்றை நீக்கி முழுமையாக தூய்மையாக வேண்டும். அனைத்தையும் செய்து கொண்டே புத்தி பாபாவின் பக்கம் ஈடுபட்டிருக்க வேண்டும். வரதானம், 1000 கரங்களை உடைய தந்தை பிரம்மாவினுடைய துணையை நிரந்தரமாக அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான சிநேகியாகுக. நிகழ்கால சமயத்தில் 1000 கரங்களினுடைய பிரம்மா தந்தையின் நடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு ஆத்மா இல்லாமல் கரத்தினால் எதுவும் செய்ய முடியாதோ, அவ்வாறு பாப் தாதா இல்லாமல் கரங்களாக இருக்கும் குழந்தைகளால் எதுவும் செய்ய முடியாது. ஒவ்வொரு காரியத்திலும் முதலில் தந்தையினுடைய உதவி உள்ளது. எதுவரை ஸ்தாபனையின் பாகம் உள்ளதோ அதுவரை பாப்தாதா குழந்தைகளினுடைய ஒவ்வொரு எண்ணம் மற்றும் வினாடியில் துணையாக இருக்கின்றார். ஆகையினால் ஒரு பொழுதும் பிரிவினுடைய திரையை போட்டு பிரித்து விடாதீர்கள். அன்பு கடலின் அலைகளில் ஆடுங்கள், குணங்களின் மகிமையை பாடுங்கள். ஆனால் காயமடைந்தவர்கள் ஆகாதீர்கள். தந்தையினுடைய அன்பின் பிரத்யக்ஷ சொரூபமாக சேவையில் சிநேகியாகுங்கள். ஸ்லோகன், அஷரீரி ஸ்திதியின் அனுபவம் மற்றும் பயிற்சியே நம்பர் 3 வருவதற்கான ஆதாரம் ஆகும். ஓம் சாந்தி.